நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த மாதிரி அந்த நாளில் மொத்தம் நம்ம அந்த வழியே சூஸ் பண்ணிடணும்னா இப்போ நம்மளோட வாழ்க்கை வேறு மாதிரி இருந்து இருக்குமே, நம்மளால் பாஸ்ட்டை கூட மாற்ற முடியாதே அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா இறந்த நாளில் போய் அந்த இறப்பை அந்த ஆக்சிடெண்ட்டை வந்துட்டு தடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நினைக்கிறாரு. கூட இவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டீத்தா 1998 போகிறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற நகைச்சுவையான விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் கணம். 2022 வந்த ஒரு தெலுங்கு படத்தோட ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். என்னாச்சு, எப்பயுமே வந்து நம்ம சேனலில் ஒரு வாரத்துக்கு ஒரு 3-4 வீடியோஸ் கிட்ட போத்துருவோமே, என்ன கொஞ்ச நாளாகவே சரியாக வீடியோஸ் வர மாட்டேங்கிறே, மைவோ மெடிசினி வர மாட்டேங்கிற அப்படின்னு மாதிரி வந்து கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம மணி ஈஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். அதில் இருக்க வால்யூம் 1, 2, 3, 4, 5 அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து வீடியோவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக மணி ஈஸ்ட் ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விருண்டாக இருக்கும் அப்படின்றது எந்த சந்தேகமே இல்லை. ஃபுல்லாக ரெடி ஆகிட்டவனே பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு எபிசோட் அப்படின்னு மாதிரி கிளியர் எக்ஸ்பிளனேஷனில் போத்துருவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் சரியாக மூவிஸும் ரிவ்யூ பண்ணுறது ப்ளஸ் மைவோ மெடிசினி எக்ஸ்பிளனேஷனும் வந்துட்டு சரியாக கொடுக்க முடியல. கண்டிப்பாக நான் வந்து கொடுக்க திரைப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு, பெல் ஐக்கான நமக்கு ஆரம்பிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தை ஓப்பன் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா 1998 March 28 வந்து காத்துறாங்க. ஒரு ரெண்டு சயின்டிஸ்ட் இருக்காங்க, ஒருத்தர் பேர் வந்துட்டு பால், இன்னொருத்தர் பேர் வந்துட்டு மைக்கேல். ஓகே, இவங்க வந்துட்டு ஒரு டைம் மிஷின் ரெடி பண்ணியிருக்காங்க. இவன் வந்துட்டு மல்டிபிள் டைம் வந்துட்டு செக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அந்த மைக்கேல் அப்படின்றவர் நான் உண்மையாலே ட்ராவல் பண்ணி அது ஒர்க் ஆகடா அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பால் கிட்டே சொல்கிறாரு. பாலுக்கும் செம பயமாக இருக்குது, ஆனால் வந்துட்டு சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இத்தனை வருஷம் நம்ம போட்ட உழைப்பு வீண் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு மைக்கேல் அமுச்சு வைக்கிறாரு. அப்படியே டைம் மிஷின் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. டக்குன்னு அப்படி சீனை கட் பண்ணி இப்போது ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ஃப்ரெண்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டு பேர் வந்துட்டு பாண்டி. ஆனால் எல்லாருமே கூப்பிட்றது எப்படி அப்படின்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர் அப்படின்ன மாதிரி. அவர் ரெண்டு ஹவுஸ் ப்ரோக்கிங்லாம் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே ப்ரோக்கர் ப்ரோக்கர் கூப்பிட்றது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னொரு ஃப்ரெண்டு பேர் என்னன்னு மாதிரி பார்த்தீங்கன்னா சதீஷ். இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அலைஞ்ச் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எந்த பொண்ணை பார்த்தாலுமே வந்துட்டு எனக்கு வாங்க என் பொண்ணே பிடிக்கல அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காரு. பாண்டியை வந்துட்டு சதீஷ் கிட்ட இன்னைக்கு பார்க்க போறியா, அந்த பொண்ணு ஓகே பண்ணுவியா அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்கும்போது தெரில, போய் பார்த்துருக்கப்பண்ணா தெரியும், உனக்கு என்னப்பா அட்டை பொண்ணு இருக்குது, ஹீரோ படத்து கிடக்கிறான் பாரு, ஹீரோ அவனுக்கு ஒரு லவ்வர் இருக்குது, எனக்கு அப்படியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோயின் எந்திரி கரெக்டாக வந்து வந்து நம்ம ஹீரோவை எழுப்பி ஒரு சர்ப்ரைஸ். இந்த மாதிரி இப்போ ஒரு மியூசிக் காம்படிஷன் நடத்த போகிறாங்க, அது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சென்னையில் நடக்க போடு, அதுக்கு வந்து உன்னோட பேரை நான் கொடுத்துட்டேன், உன்னை செலக்ட்டும் பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதெல்லாம் வந்து டிஆர்பிக்காக நடத்துகிற ஷோ, இல்லைலாம் வந்துட்டு டேலண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ எடுக்கு பயப்படுற அப்படின்ற மாதிரி வந்துட்டு தெரியும். என்னோடய ஸ்டேஜ் ஃபியரை வந்துட்டு போக்கணும்னா நீ இந்த மாதிரி ஒரு 2-3 காம்படிஷனில் கலந்துக்கிட்டால் தான் வந்துட்டு முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ கேட்கவே மாட்டேங்கிறாரு. இப்போ இவரோட ஃப்ரெண்டுக்கு எப்படி ரெண்டு பிரச்சனை இருக்கோ அதே மாதிரி நம்ம ஹீரோக்கும் ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்துட்டு இந்த ஸ்டேஜ் ஃபியர். ஒரு 4 செவத்துக்குள்ளே பாட சொன்னால் சூப்பராக வந்துட்டு பாடுவார், ஆனால் ஒரு 4 பேர் முன்னாடி பாட சொன்னால் இவருக்கு வந்துட்டு பாடவே வராது. ரெண்டாவது பிரச்சனை இவங்களோட அம்மா. இவர் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்துருவாங்க. அவர் அவங்களுடைய ஞாபகமாகவே தான் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அவர் இரண்டுக்கிட்டு இருந்துருக்காரு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புரோக்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஃபோனுக்கு வந்துட்டு கால் வருது. இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அவுட் ஸ்கெட்சில் ஒரு வீடு வேணும் அப்படின்ற மாதிரி அவரை கேட்குறாங்க. இவருக்கு அவுட் ஸ்கெட்சா அப்படின்னா என்னடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு மண்டையை போட்டு சுரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளோட சட்டீஸ்டாக சொல்கிறாரு, டேய் அவுட்டரில் ஒரு வீடு கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோ வந்து வாட்ஸ்அப் காமிச்சு, இந்த வீடு கொஞ்சம் பழசாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா சார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்போ ஸ்டெயிட்டாக வந்து உங்களை பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது ஸ்டெயிட்டாக அந்த வீட்டுக்கே வந்துடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் நம்மளோட சட்டீஸ்லாம் கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா அவர் பாட்டாக ஒரு படித்த மனுஷ மாதிரி இருக்காரு கேட்டால், அதனால் வந்துட்டு நான் இங்கிலீஷில் 4 வார்த்தை சொல்லுவார், நீங்கள் கொஞ்சம் கூட வாங்கடா அப்படின்ற மாதிரி எடுத்து கூப்பிட்டு போகிறாரு. எப்படிடா நம்ம ஸ்கெட்டு அப்படின்ற மாதிரி எடுத்து கேட்கும்போது வீடு இவ்வளோ பால் அழிஞ்சு போயிருக்கு, இதே வேண்டா விட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி எடுத்து போய் பார்த்தா நம்மளோட சயின்டிஸ்ட் தான். அந்த சயின்டிஸ்ட் பால் இருந்தார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி நான் ஒரு சயின்டிஸ்ட்டு, எனக்கு ஃபேமிலி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நான் மட்டும்தான் இங்கே தங்க போகிறேன், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ன மாதிரி நம்ம பாண்டிக்கிட்ட கேட்டோன்னே, ப்ரோக்கர் கிட்ட கேட்டோன்னே கண்டிப்பாக சார் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சாரு. அப்புறம் வந்துட்டு அவர் ஒரு லக்கேஜ் பொட்டி எல்லாத்தையுமே தூக்கிட்டு உள்ளே வைக்க சொல்லிச்சாரு. அப்படி வைக்கும் போது தான் ஒரு பொட்டியில் பார்த்தீங்கன்னா 28/9/1998 போட்டிருக்கு. அதை பார்த்து நம்ம ஈரோ அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஃபீல் ஆகி பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு. அப்புறம் வந்துட்டு இதை பார்த்து அந்த பால் எடுத்து என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இந்த மாதிரி, இந்த நாளில் எங்கள் அம்மா இறந்தாங்க, அன்றைக்கிறேன் என் கூட கடைசியாக இருந்த நாள் அதை நினச்சோன்னே லைட்டாக கண்ணு கலங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபீலிங்ஸாக வெளியே போகும்போது உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம பால் சொல்லிச்சாரு. என்ன சார் அப்படின்ற மாதிரி எடுத்து கேட்கும்போது இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால என்னோடய வாழ்க்கை ஃபுல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு
டைம் மிஷினை கண்டுபிடிக்க வந்து ஆனால் அந்த மிஷின் வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுடா, நிகழ்காலம் எதிர்காலம் முந்தின காலத்துக்கு போகுடா அப்படின்னு நிறுவனத்தை டெஸ்ட் பண்ண என்னால் முடியாது, ஏன்னா எனக்கு வயசாயிடுச்சு, என்கிட்ட தெம்பு இல்லை. அதனால் வந்துட்டு உன்னால் போக முடியுமா, நீ கரெக்டாக இந்த 1998 போய் உங்கள் அம்மா வந்துட்டு ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்றிடலாம், அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் அம்மா அங்கேயே இருப்பாங்க, உன் கூடயே வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம இரவு லைட்டாக யோசிக்கிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம பாண்டியை காமிக்கிறாங்க புரோக்கரு. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்மளை ஏமாற்றிட்டாங்கடா, உனக்கு கெத்தி தரேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உன்னோட அத்தை பொண்ணை இப்போ அந்த ஊர்க்கார பையனுக்கே வந்துட்டு கெத்தி தந்துட்டாங்க, அவன் எறும் வெளிநாட்டில் இருக்கானா என்னடா அப்படின்ற மாதிரி என்னோட தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்டோன்னா, இந்த மாதிரி உன் பையன் 10th ஃபெயில்டேனே, ஆனால் அவங்க வந்துட்டு வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்து எரிஞ்சு பேசுகிறான்டா, இது கிரவுண்ட் நான் அப்பயே படிக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட புரோக்கருக்கும் லைட்டாக வந்துட்டு ஃபீலிங்ஸ் ஆகிட்டு இந்த பக்கம் நம்மளோட சட்டீஸை காத்துறாங்க, அவர் வந்துட்டு ஒரு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் சிரிச்சா நல்லா இருக்கீங்க, நல்லா வந்துட்டு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் ஃபோனுக்கு வந்துட்டு என்ன மெசேஜ் விட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தா, சின்ன வயசில் இவங்க கூட டீஷு கூட படித்த ஒரு ரத்தச்சட சவிதா அப்படின்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு இப்போது செமையான ஒரு சூப்பரான ஃபிகராக வந்துட்டு இருக்குது அப்படின்றது வந்துட்டு மெசேஜில் வந்துட்டு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஒரு இன்விடேஷனும் வந்துட்டு வந்திருக்கு, அவள் கூடயே படித்த இன்னொரு பையன் வந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்றது. இதை பார்த்தோன்னே வந்துட்டு நம்மளோட சட்டீஸ்க்கு லைட்டாக வந்துட்டு வெயில் ஏறி ஆரம்பிக்கும். இந்த பக்கம் இந்த மியூசிக் ஆடிஷனுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கம்பல் பண்ணனால நம்ம ஹீரோ வந்துட்டு படிங்கன்னா போகிறாரு. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஹீரோடாக கூப்பிட்றாங்க. ஸ்டேஜுக்கு போனோடனே நம்ம ஹீரோக்கு கையெல்லாம் உடறுடு, வாயெல்லாம் படிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆடுடு, கை காலெலாம் ஆடுடு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. ஜட்ஜி அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே என்னப்பா பாட தெரியாதா ஊமையா அப்படின்னா வந்துட்டு செம்மையாக கலாய்க்கிறாங்க. நீ வாழ்க்கையில் எப்பயுமே செகண்ட் சான்ஸ் கிடைக்காதுடா, நீ ஏன்னா இப்படி கிடைக்கிற சான்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அப்போ தான் இந்த பால் சொன்னதை வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்து இந்த மாதிரி நான் இங்கே கிளம்பி போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கோவமாக அங்கே கிளம்பிடுறாரு. எப்பயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாலை மீட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா சயின்ஸில் வந்துட்டு ஒரு ஆன்சர் கிடைக்கிறேன்னா அந்த ஆன்சர் வந்துட்டு இன்னொரு குஸ்தினாக இருக்கும், அந்த மாதிரிதான் வந்துட்டு நாங்கள் டைம் மிஷின் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நானும் மைக்குள்ளே வந்துட்டு கிளம்பணும். கிட்டத்தட்ட 8 உழைப்பை போட்டு நாங்கள் வந்துட்டு டெல்லியில் இருக்க ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை பற்றி சென்ட் பண்ணோன்னா அவங்க வந்துட்டு இல்லை சாத்தியமே இல்லை, டைம் மிஷின் அப்படின்றலாம் வந்துட்டு சும்மா ஒரு கற்றுக்கடை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. அதனால் இங்கே எல்லா சுட்டியுமே போட்டு இன்னும் வந்துட்டு நாங்கள் ப்ரூவ் பண்ணி காத்திட்டோன்னா டைம் ட்ராவல் பண்ணி காத்திட்டோன்னா டெல்லியில் இருக்க அசோசியேஷன் வந்துட்டு ஒட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி எடுத்து மைக்கிள் முடிவு பண்ணால். அதனால் 1998 உங்கள் அம்மா 2 நாளில் வந்துட்டு இவனால் டெஸ்ட் பண்ணான், ஆனால் சர்ப்ரைஸ்லி அந்த மிஷின் வந்துட்டு அன்றைக்கி வேலை செய்யலை, அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் குடிச்சு அவன் இறண்டே போயிட்டான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீ போயிட்டு உங்கள் அம்மாவையும் அந்த தானில் வந்துட்டு காப்பாற்று, அதே மாதிரி டெஸ்ட்டு பண்ண போன என்னையும் மைக்கிளையும் வந்துட்டு அந்த நாளில் காப்பாற்று, அன்றைக்கி மட்டும் டெஸ்டிங் நடக்கலைன்னா இப்போ வந்துட்டு மைக்கிள் உயிரோடு இருப்பான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. இதை போய் வந்துட்டு நம்ம ஹீரோ பண்ணிங்கன்னா நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லும் போது அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா சரி நீ போகாத, நாங்கள் 2 கூட வரோம், 3 சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லும்போது இந்த மாதிரி நான் சின்ன வயசில் மட்டும் படிச்சுன்னா இப்போ என் அத்தை பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணியிருக்கல அப்படின்ற மாதிரி புரோக்கர் ஒரு பக்கம் அழுவை, இன்னொரு பக்கம் நம்மளோட சட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருந்துச்சுடா அப்போ நான் ஓகே சொல்லியிருக்கணும், அப்போ சும்மா புட்டி கண்ணடை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கே இந்த மாதிரி அட்டை விட்டேன், ஆனால் இப்போது அது சூப்பரான ஃபிகராக இருக்குடா, அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நானும் வந்துட்டு உங்க கூட டைம் ட்ராவல் பண்ண வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்த நாள் எல்லாருமே போய் சயின்டிஸ்டை பார்க்க, இப்போ நீங்கள் தங்கியிருக்கீங்களே அடி வீட்டில் வச்சு நம்ம டெஸ்டிங் பண்ணுவோம், இதுக்கு மொத்தம் 2 ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்து திரும்பி வரணுன்னா உங்களோட ஐ ஸ்கேனிங் பண்ணாடா வந்துட்டு திருப்பி வர முடியும், இப்போ எப்படி ஃபோனுக்கு வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும்ல அந்த மாதிரி வந்துட்டு ஐ ஸ்கேனிங் பண்ணாடா உங்களால் திருப்பி வர முடியும், ஒரு வாத்திரா போக முடியும், அங்கே இருக்க யாருக்குமே வந்துட்டு நீங்கள் இந்த காலத்துலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்றது தெரியக்கூடாது மாதிரி சொல்லிட்டு மிஷினை ஆன் பண்ணி விடுறாரு. அப்படியே மிஷின் வந்துட்டு சுட்ட ஆரம்பிக்கிறது, டக்குன்னு அப்படி மிஷினை கட் பண்ணி 1998 ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு 1 முன்னாடி, டெஸ்டிங் நடக்கிறதுக்கு 1 முன்னாடி இப்போ இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த வீடு எடுத்து அப்போ வந்துட்டு ஒரு பாலறிஞ்ச பங்களாவாக இருக்குது, அதனால் வந்துட்டு அங்கே யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி தைரியமாக மிஷின் அங்கேயும் மூடி வச்சுட்டு, அந்த டைம் மிஷின் அங்கேயும் மூடி வச்சுட்டு நான் எங்கள் அம்மாவை மீட் பண்ண போகிறேன், நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ அங்கே போய்க்கோங்கடா அப்படின்ற மாதிரி ஸ்டேட் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாவை மீட் பண்ண போகிறாரு. அப்புறம் அவங்களும் வந்துட்டு வாப்பா உள்ளே வா யார்ப்பா நீ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி இங்கே வந்தேன்னே லைட்டாக தண்ணி தாக்கு எடுத்து வச்சு ஆடா வந்தேன் அப்படின்னு சும்மா யாரும் காரணம் சொல்லி நம்ம ஹீரோவும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. அதாவது அவர் வீட்டுக்குள்ளேயே வராரு, ஆனால் அவர் தான் வந்துட்டு அப்படின்றது அவங்க அம்மா கூட வந்துட்டு நீ என்னப்பா பண்ண அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்கும்போது இந்த மாதிரி மியூசிக் டீச்சராக இருக்கேன் ப்ரைவேட் கிளாஸ் கூட எடுப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னே அவங்க பையன்கிட்ட வந்துட்டு, அதாவது அவங்க குட்டி பையன் ஓகே அவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அண்ணன் கிட்ட மியூசிக் கற்றுக்கிறியாடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னதுனால நம்ம ஹீரோ
ஹீரோ அவருக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் கற்றுக் கொடுக்க டெய்லி வந்துட்டு வர ஆரம்பிக்கிறாரு. அண்ட் நம்ம சதீஷ் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் சின்ன வயசில் வந்துட்டு ஒரு ஆட்டோவில் வந்துட்டு போயிருப்பாரு. அந்த ஆட்டோவில் வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துக்கிறாரு. அவரை வச்சு பார்த்தீங்கன்னா அவரே ஆட்டோ ஓட்டுறாரு. அண்ட் நம்மளுடைய பாண்டி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் படித்த ஸ்கூலில் வந்துட்டு பியூன் வேலை வந்து காலியாக இருக்கும் இந்த மாதிரி போன் போட்டோன்னே அவர் அந்த அவர் படித்த ஸ்கூல்லேயே பியூனாக வந்துட்டு வேலைக்கு சேர்ந்துக்கிறாரு. இந்த மாதிரி மூணு பேருமே வந்துட்டு சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு வெளி உலகத்துக்கு ஒரு ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி வேணும்ன மாதிரி ஒன்று சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் ஆக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம குட்டி வயசு சட்டீஸ் பண்ணிங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து தரும், எனக்கு வேணாம் போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு கோமாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்த இன்னொரு பையன் ஸ்வீட்டா எனக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து வாங்கி சாப்பிட்றான். அந்த பையனா வந்துட்டு இப்போது அந்த பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன். வேலைக்கு சேர்ந்த முத நாள்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாண்டியும் ஸ்ட்ரெயிட்டாக அவரை பார்க்க போகலாம் அப்படின்ன மாதிரி அவர் அவரையே பார்க்க போகும்போது கடைசி பெஞ்சில் ஒருத்தன் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கான். டே என்டிடா எத்தனை மார்க்குடா இந்த வாட்டி எக்ஸாமில் இந்த மாதிரி வந்துட்டு கேட்கும்போது நாலு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடுங்க என்ன இப்போ அப்படின் மாதிரி வந்து கேட்கும்போது நீங்கள் உட்காந்தா உருப்பிடவே மாட்டேன் ஃபஸ்ட்டு பெஞ்சில் போய் உட்கார அப்படின்ற மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு பண்ணிங்கன்னா வெளியிட்டுருக்காரு. அவனும் கேட்டு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு அடுத்த நாள் மியூசிக் சொல்லி தரலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோமோ வந்துட்டு அவரோட வீட்டுக்கே போகிறாரு. அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு வெளிஞ்சாரு, இந்த மாதிரி படிப்பில் என்ன வாத்தி ரெண்டு சப்ஜெக்டில் ஃபெயில் அதெல்லாம் யாருக்கனுக்கும் தெரியாது, இப்போ இந்த மியூசிக் தான் தேவையா அப்படின்ற மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோவும் ரொம்ப நல்லதுமா இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் அவங்க பையனை சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவன் வந்துட்டு தனியாக பாடுமோ நல்லா பாடுவான், ஆனால் என்ன ஒரு நாலு பேர் இருக்கும்போது பாட சொன்னால் கொஞ்சம் திக்குவான் அவள் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என் பையன் நல்லா பெரிய ஆளாக வருவான் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க, அவளும் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வந்துட்டு ரெகுலராக டெய்லி வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. மியூசிக்லாம் சொல்லி தந்துட்டு அவங்க அம்மா கூட வந்துட்டு பாசமாக பழக ஆரம்பிக்கிறார். இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்கூல் கல்ச்சரல் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று வருது. அதில் வந்துட்டு நம்ம ஹீரோவை குட்டி ஹீரோவை பாட வைக்கலாம்ன மாதிரி வந்துட்டு அவங்க அம்மா நினைக்கிறாங்க. ஆனால் லைட்டாக வந்துட்டு அவங்க படப்படக்கிறான். அப்புறம் வந்துட்டு அவங்க கையில் இருக்க ஒரு ரிங்கு எடுத்து கொடுத்து இதை போட்டுக்கோ நான் கூட இருக்கிற மாதிரியும் நினச்சிக்கோ டெய்லியுமே போய் பாட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சரல் காம்படிஷனுக்காண்டி நம்ம ஹீரோ குட்டி ஹீரோவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்மளோட சதீஷ் பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆட்டோக்காண்டி அந்த ஆட்டோவில் ஏறல அப்படின்றதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்மளோட பியூனா வளர்ச்சியில் இருப்பாருங்க ப்ரோக்கர், அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதியே இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. மூணு பசங்களுமே காணும் அப்படின்ற மாதிரி மூணு பேருமே பெரிய ஆளுங்க மூணு பேருமே கூடி எங்கடா போய்த்தானுங்க மூணு பேருமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா யோசிப்பாரு நம்ம மூணு பேர் எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அங்கே வந்துட்டு போஸ்டர் ஒருத்தர் இருக்குது இந்த மாதிரி அருணாச்சலம் படம் வந்துட்டு ரிலீஸ் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்துட்டு நம்ம தியேட்டருக்கு போகணும்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தியேட்டர்லேயும் போய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேடி பார்க்குறாங்க, ஆனால் அங்கேயுமே வந்துட்டு இவங்களை வந்துட்டு காணும். அப்போ எங்கடா போயிருப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது நம்ம ஹீரோ சந்தேகப்பட்டு வீட்டை வந்து பார்க்கும்போது அந்த டைம் மிஷின் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணதுக்கான அடையாளம்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது, டைம் மிஷினையே காணும். அப்போ இல்லைன்னா என்ன புட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு 1998 மாட்டிக்கிறாங்க. நம்ம சின்ன ஹீரோஸ் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2019 போயிருக்காங்க. அதாவது நிகழ்காலம் எதிர்காலத்தில் இருக்குது, எதிர்காலம் நிகழ்காலத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம சதீஷ் சொல்வார். அவங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி நீங்கள் என்னடா பண்ணீங்க உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும்போது இவங்க ரெண்டு பேருமே ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம புரோக்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணிடுறான்னா இந்த பியூன் எடுக்க எப்போ பார்த்தாலுமே நீ நோண்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம பியூனோட வீடை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் அவர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி அவன் வீட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அவாடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு போகும்போது அவர் வீட்டில் வந்துட்டு இந்த டைம் மிஷின் இருக்குது. ஓகே இதை பார்த்தோன்னே இவங்களும் என்ன ஏது அப்படின்ற மாதிரி நோண்டுவாங்களே சின்ன பசங்களை, அதனால் வந்துட்டு நோண்டிக்கிட்டு இருக்கும்போது அதாவது அந்த சயின்டிஸ்ட் ஒன்று ஞாபகம் இருக்கா எப்படி ஒரு ஃபோனுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஐ ஸ்கேனிங் இதான் வந்துட்டு இதுக்கான பாஸ்வேர்டு, அதை மட்டும் வச்சனா நீ திரும்பி வந்துடலாம் அப்படின்ன மாதிரி சொன்னார் பார்த்தீங்களா. நம்ம குட்டி ஹீரோவோட ஐ ஸ்கேனிங்கை வச்சோடனே அந்த மிஷின் எடுத்து ஆன் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் இந்த மூணு பேருமே எடுத்து 2019 போயிடுறாங்க மிஷினோட. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நாளைக்கு தான் வந்துட்டு அந்த மிஷினை டெஸ்ட் பண்ண போகிற நாள், அதனால் வந்துட்டு அவங்கக்கிட்ட நம்ம போகணுன்னா அவங்கக்கிட்ட அவங்க எங்கே இருக்காங்க அந்த அட்ரஸ் வேணும், அது அந்த மிஷினோடு போயிடுச்சு. நம்மளை ஃபோட்டோ எடுத்து அந்த பால் வந்துட்டு வச்சுருந்தான் பாரு அதுவும் அந்த மிஷினோடு போயிடுச்சு. அப்போ எப்படி அவங்கள நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற குழப்பத்திலே பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் வீட்டில் போய் பார்க்கும்போது அவங்க அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் தான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணேன் ஆனால் ஸ்கூலுக்கும் போகலையாம் வீட்டுக்கும் வரல, அவன் எங்கே போயிருக்கானே தெரில கொஞ்சம் தேடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு எங்கே போயிருக்கான் அப்படின்றது தெரியும் ஆனால் அவரால் சொல்ல முடியலை. இந்த பக்கம் ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் நம்ம ஹீரோ
ஹீரோயின் பண்ணிங்கன்னா ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்கே போனாலுமே என்ன கிட்டே சொல்லிட்டேனே போவான், இப்போ எங்கே போயிருக்கா அப்படின்னு தெரில, ஃபோன் பண்ணாலும் சுவிச் ஆப். இந்த மாதிரி இந்த ஆடிஷன்லேருந்து அவனை திருப்பியும் கூப்பிட்டுருந்தாங்க, அவனோட கேசட்லாம் வந்துட்டு போட்டு காட்டினால. ஆனால் இப்போன்னு பார்த்தா அவன் எங்கே போனான்னு தெரில. இந்த மாதிரி நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட வந்துட்டு ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம குட்டி ஹீரோஸ்லாம் வந்துட்டு 2019 வந்திருக்காங்களே, அவங்க வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது டிவியில் வந்துட்டு நம்ம ஹீரோ பாடின இடை வச்சு திராளெலாம் பண்ணி போத்துக்கிட்டு இருக்காங்க. டே இது என்னோட மியூசிக் டீச்சர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும்போது, சரி அப்போ அவர் அந்த ஆஃபீஸ்லலாம் இருப்பார் போல், வா நம்ம இடையே தேடி கண்டுபிடிச்சி போயிடுவோம் மாதிரி அந்த டிவி ஆஃபீஸை தேடி இவங்க மூணு பேருமே நம்ம மூணு குட்டி ஹீரோஸும் வந்துட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஆஃபீஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்வீட் ஸ்வீட்டாக வந்துட்டு ஒருத்தர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் என்னென்னா பிறந்த நாளா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்கும்போது, இல்லைடா எனக்கு கல்யாணம் ஒரு அந்த பொண்ணோட அப்படின்ற மாதிரி எனக்கு காத்துறாரு. அந்த அக்கா பேர் என்னென்னா அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லும்போது சவிதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் நம்ம சின்ன வயசு கடீருக்கு வந்துட்டு ஒரு ஞாபகம் வட்டு, நம்ம ஆட்டோ டிரைவராக இருந்தார் பார்த்தீங்களா நம்மளோட இவர் கடீர் பெரிய கடீர், அவர் வந்துட்டு ஒரு நாள் இவர் இவங்களோட ஃபோட்டோ காமிச்சு இருப்பாரா சவிதா இருக்கால உங்க கூட பின்னாடி தெரிஞ்சிக்கிட்டு இருப்பாளே, அவன் வந்து பெருசானா பிராண்டா இருப்பா, அதனால இப்படியா லவ் பண்ணி தொலைச்சிடறா அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன ஞாபகம் வந்து, அப்போ உண்மையாலே அப்படிடானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்வீட் கொடுக்குற அண்ணா பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, அந்த சவிதா கூட ஆட்டோவில் வந்தால் இன்னொரு பையன் அப்படின்ற வந்து நம்மளுடைய இவருக்கு தெரிய வந்துட்டு, அப்போ இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா, ஐயோ நான் லவ் பண்ணுமேடா, அப்போ நான் வந்துட்டு இருக்கு என்னோட பாஸ்ட்டுக்கு போகணுமேடா, அந்த மிஷின் வேறு ஆன் ஆகி தொலைய மாட்டேங்கிறடா, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம சட்டீஷும் பார்த்தீங்கன்னா கடறிட்டு இருக்காரு. சின்ன வயசுலையும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஃபோன் பண்ணி எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒன்றே நம்ம ஹீரோவோட வீட்டுக்கே வந்துடுறாரு. அங்கே வந்து பார்த்தா இந்த மூணு பசங்க எடுத்து படுத்து கிடக்குறாங்க. டே யாரா நீங்கள், மூணு இந்த வீடு இருந்துச்சுன்னா தொடர்ந்து தொடர்ந்து படுத்துடுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது, யாருக்கா நீங்கள் அப்படின்ற மாதிரி திருப்பி கேட்குறாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோவோட சின்ன வயசு ஃபோட்டோ அங்கே இருக்கும், ஆனால் பார்த்தோன்னே இந்த பையனும் அதே மாதிரி இருக்கானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட ஐடென்டிட்டியெல்லாம் எடுத்து பார்க்கும்போது, அதே மாதிரி அந்த கைக்கில் ஒரு மச்சம் அப்படின்ற மாதிரி எடுத்து எல்லாமே பக்காவாக இருக்கும். அப்போ நீ தான் ஹீரோவாடா அப்படின்ற மாதிரி எடுத்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம சயின்டிஸ்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்நேரம் அவங்க ரிட்டர்ன் ஆயிருக்கணுமே, ஏன் ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னு மாதிரி திரும்பி பார்க்கும்போது அப்புறம் அவருக்கே புரியுது, அவங்க மூணு பேருக்கு படுலா இவங்க மூணு பேர் எனக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க அப்படின்ற. இந்த பக்கம் நம்ம மூணு பெரிய ஹீரோஸும் பார்த்தீங்கன்னா காரில் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சடன் பிரேக் போடுறான். டே யார் அண்ணி அப்படின்ற மாதிரி இறங்கி போய் பார்க்கும்போது அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கில் இருக்கார். ஆமாம் நம்ம ஹீரோட மைக்கில் பார்த்ததே இல்லையே, அப்போ எப்படி அவருக்கு மைக்கில் அப்படின்றது தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த அசோசியேஷனில் போய் அந்த அட்ஜஸ்ட் கேட்க போயிருப்பார் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரோட ஃபோட்டோ போட்டு டெல்லி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த போட்டோ பார்த்துட்டு வந்துட்டு இவர்தான் மைக்கேல் அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் காரில் பார்த்தீங்கன்னா துரத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு செக் போஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ஹீரோவை மடக்கிறாங்க. இந்த மாதிரி யாரா நீங்கள், எங்கே எங்கே போகிறீங்க அப்படின்னு நம்மளாம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இருக்காரு பார்த்தீங்களா, நம்ம சதீஷ் வந்துட்டு ஒருத்தருக்கிட்ட ஆட்டோவில் வந்துட்டு டிரைவராக அசிஸ்டண்ட்டு டிரைவராக வந்துட்டு வேலை செஞ்சுருப்பார்ல, அந்த ஓனர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு சார் அவன் தான் சார் என்னோட அசிஸ்டண்ட்டு, அந்த குழந்தை காணாமல் போனது அவன் தான் சார் காரணம் அப்படின்ன மாதிரிலாம் வந்துட்டு அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னோன்னே போலீஸ் வந்துட்டு இவங்க மூணு பேருமே துரத்த ஆரம்பிச்சிடறாங்க. அண்ட் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஓடி போய்கிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்லனா ஒரு இடத்துல வந்துட்டு அந்த மைக்கிளோட கார் நிற்கிறத வந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ இது உள்ளெல்லாம் மைக்கிள் இருக்கான் போல் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு பாலும் மைக்கிளும் வந்துட்டு நம்ம டைம் மிஷினை வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பால் கிட்டே போய் இந்த மாதிரி நாங்கள் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கோம், இந்த டைம் மிஷின் இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணிடு அது வந்துட்டு வேலை செய்யாது, அந்த வருத்தத்தில் உங்கள் ஃப்ரெண்டு மைக்கேல் குடிச்சு செத்து போயிடுவார், அதனால் என்னை வந்துட்டு டெஸ்ட்டு பண்ணதை விடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. ஆனால் பால் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நான் கண்டிப்பாக உங்களை ஃப்யூச்சர்லேருந்து அமிச்சிருந்தேன்னா எதாவது ஒரு ப்ரூஃப் கொடுத்துருப்பேன், அந்த ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லும்போது, நாங்கள் நீங்கள் கொடுத்த டைம் மிஷினை வந்துட்டு தொலைச்சிட்டோம், நாங்கள் சொல்கிறது கேளுங்க இப்போ டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டைம் மிஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி பிளாஸ்ட் ஆகிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மயக்கத்துலேருந்து எழுகிறாரு. அப்புறம் வந்துட்டு இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வந்துட்டு தெரிய வந்து போலீஸோட கட்டுப்பாடில். அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு நான் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆக போகிற நாள், எப்படியாரு அவங்கள போய் காப்பாற்றணும், இல்லை இங்கே நம்ம வந்ததே வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும், என்ன பஞ்சர் போலீஸ் வேறு பிடிச்சி வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி அங்கே என்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி நைஸாக தப்பிச்சு போயிடறாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மூணு பசங்களையும் அதே வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த மூணு பசங்களையுமே காணாமல் போயிருப்பாங்க. எங்கே போயிருக்காங்க இந்த மாதிரி தெரில அப்படின்ற மாதிரி பால் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மூணு குட்டி ஹீரோஸ் எங்கே போயிருக்காங்கன்னா நம்ம ஹீரோவோட ஆர்டர் கடங்க கரண்ட் இருக்கும் அந்த ரூமில், அதை பார்த்து நம்ம ஹீரோவோட அட்ரஸ்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. அவர் ரூம்குள்ளே போய் பார்த்தா இவங்க அம்மா ஃபோட்டோ எடுத்து மாலை போட்டு வச்சுருக்காங்க. அப்போ எங்கள் அம்மா இறந்துருவாங்களடா அப்படின்ற மாதிரி நம்ம குட்டி ஹீரோவும் செமையாக அழுகிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா பெரிய ஹீரோ, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்த்துறாரு, ரோட்டிலலாம் நிற்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு என் பையனை கடத்தினவங்கள போலீஸ் பிடிச்சிட்டாங்களா, நல்லா போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு பார்த்தா கார் வேறு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஒரு ஆட்டோ போய் நம்ம போயிடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, இப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது ரொம்ப சேஃப்டி இல்லை,
வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம், நானே போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன ஏது அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறேன் மாதிரி சொல்லும்போது, இல்லை நானே ஸ்ட்ரெயிட்டாக போய் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. அவங்கள ஒரு ஆட்டோவில் உட்கார வச்சுட்டு ஈரங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஈரான பக்கம் போய்கிட்டு இருக்காரு. இந்த சுச்சுவேஷனில் தான் அந்த ஆட்டோ வந்துட்டு ஒரு ராலி வந்துட்டு அடிச்சுட்டு அப்படியே அவங்க வந்துட்டு பார்த்து விட்டுறாங்க. நம்ம ஈரோக்கு செம அழுகையாக இருக்குது, இங்கே வந்தடே வந்துட்டு இவங்களை காப்பாற்றலாம், ஆனால் எப்பயுமே நம்மளால் வந்துட்டு இவங்களை காப்பாற்ற முடியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஈரசு திருப்பி ரூமுக்கே வந்துடுறாங்க. நம்ம பால் வந்துட்டு திருப்பி அவங்கள வந்துட்டு டைம் மிஷினாக ஆன் பண்ணி 1998 படிங்கன்னா அனுப்பிச்சிடுறாரு. அவரை நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அம்மா இல்லை அப்படின்னு நம்ம எல்லாம் வந்துட்டு கவலைப்படுறாரு. நம்ம பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ கிட்ட இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அம்மா இல்லை அப்படின்னு நம்ம எல்லாம் வந்துட்டு கவலைப்படுறாட, நம்ம பாட்டினால நம்ம அம்மா வந்துட்டு கேட்டுக்கிட்டுருக்காங்க அப்படின்னு மாதிரி வந்துட்டு நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. நம்மளோட சதீஷ் படிங்கன்னா, இந்த மாதிரி என்னடா இந்த சவிதா போனால் நமக்கு என்னடா நம்ம மனசை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிருக்கா, அதனால் வந்துட்டு அவளை நம்ம கல்யாணம் பண்ணிப்போமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த புரோக்கர் என்ன சொல்கிறாருனா, நீ படிக்கவே தேவையில்லடா, உங்ககிட்ட இருக்க டேலண்ட் இருக்குல்ல அது உன்னை வாழ்க்கையில் வந்துட்டு உயர்த்தோம் அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்கிறாரு. அண்ட் நம்ம மூணு பெரிய ஹீரோஸுமே பார்த்தீங்கன்னா 2022 வந்துட்டு வந்துடுறாங்க. நம்ம பால் மூஞ்சி வந்துட்டு லைட்டாக சுருங்கிட்டே இருக்குது, ஏன்னா உங்களை அமிச்சடே வந்துட்டு மைக்கில் காப்பாற்றுறேன்டா இப்படி வந்துட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி. அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருனா, நீங்கள் எங்ககிட்ட போய் சொல்லி அமைச்சிருக்கீங்க, மைக்கில் ஒன்றும் குடிச்சிலாம் சாகலை, அந்த டைம் மிஷின் வெடிச்சிடல, மைக்கில் செட்டு போயிட்டாரு, நீங்கள் மற்றனா உயிர் பழச்சிருக்கீங்க கரெக்டாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்க சீனை கட் பண்ணுறாங்க. இந்த பாண்டி இருக்கார் பண்ணிங்களா, அவர் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு பெரிய லெவலாக வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கிறார். இதுக்கு முன்னாடி புரோக்கர் புரோக்கர் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டவங்களாம் மிஸ்டர் பாண்டி சொல்லுங்க பாண்டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியாகவே ஓப்பன் பண்ணுறதுக்கான பிளானிங்கை வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம சட்டீஷே ஸ்ட்ரெயிட்டாக இந்த பொண்ணு வீட்டுக்கு போய் இந்த மாதிரி நான் சிரிச்சாரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களே நான் சிரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சு காத்துறாரு, வாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு எடுத்து ஒத்துக்கிட்டு கூடிய சீக்கிரம் கல்யாணமே நடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஆடிஷனில் போய் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாரு, செம்மையாக வந்துட்டு பாடுறாரு. இப்போதான் வாய்ஸ் ஓவரில் நம்ம ஈரோ என்ன சொல்கிறேன்னு மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்ட்டை வந்துட்டு நம்மளால் மாற்ற முடியாது, அதை மாற்றணுன்னா நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இப்போது இந்த இடம் வந்துட்டு நம்ம மாற்றினா பாஸ்ட்டை கூட மாட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செம்மையான ஒரு ஸ்லோகன் மாதிரி சொல்லிவிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துலையும் போர் அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நினைக்கிறேன். ஆனால் லைட்டாக வந்துட்டு குழம்பி இருக்கும் அப்படின்றதில் மட்டும் எனக்கு கிளியராக தெரியுது. ஏன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு பாஸ்ட்டு திடீர்னு ப்ரெசென்ட் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சனால லைட்டாக குழம்பியிருப்பீங்க. அது எல்லாத்தையுமே கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான படமாக பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இருக்கும். இன்னொரு ஒரு படத்தில் வந்துட்டு உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தாத்தா பை பை.